திருப்பத்தூர் நகரப்பகுதியில் குப்பையை அகற்றாமல் மெத்தன போக்காக செயல்படும் நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து சாலையில் அமர்ந்து மக்கள் போராட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகரப்பகுதியில் சுமார் 36 வார்டுகள் அமைந்துள்ளது. இதில் திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட 10வது வார்டு ஹாஜிமியான் தெரு, குலாம் ரசூல் தெரு, வரதராஜ பெருமாள் கோவில் தெரு உள்ளிட்ட தெருக்களில் 500 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. எனவே அப்பகுதியில் மக்களால் கொட்டப்படும் குப்பைகளை நகராட்சி நிர்வாகம் சரிவர சுத்தப்படுத்துவதில்லை எனவும், இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் பல்வேறு நோய்கள் உருவாகின்றன என சுத்தம் செய்ய நகராட்சி நிர்வாகத்தில் பலமுறை புகார் அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை நகராட்சி கமிஷனர் ஜெயராமராஜா எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சுமார் 30 மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து நகராட்சி நிர்வாக அதிகாரிகளை கண்டித்து போராட்டம் நடத்தினர். மேலும் இந்த சம்பவம் அறிந்து வந்த திருப்பத்தூர் நகர போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருப்பினும் சமாதானம் ஆகாத அப்பகுதி மக்கள் நகராட்சி துப்புரவு அலுவலர் சம்பவ இடத்துக்கு வந்து குப்பைகளை அகற்றியதன் காரணமாக அப்பகுதி மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். 10வது வார்டு கவுன்சிலர் பேசுகிறேன், முஜிபுர் ரஹ்மான். 12 ஆச்சு ஆட்சிக்கு வந்து நாங்கள், இது வரைக்கும் வந்து ஒரு வேலையும் இங்கே நடக்கலை. கமிஷனருக்கு பரவாயில்ல சொல்லின்னுக்கிறேன், அவர் வந்து எதுவுமே காதில் போட்டுக்க மாட்டேன்டாரு. குப்பை வரதுக்கும் வர்றதில்லை ஆளுங்க, காவா வரதுக்கும் ஆளுங்க வர்றதில்லை. டைய தண்ணியை வந்து பின்ன பின்ன விட்டுன்னுக்குறாங்க, அது சமாதானம். குப்பையும் வரதில்லை, எதுவும் வரதில்லை. வாரி வாரி ரொப்பையை வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயினுக்கிறாங்க, இல்லைனா பத்திரிச்சுட்டு போயிடுறாங்க. ஜனங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே சேர்மனுக்கு கமிஷனருக்கு பல முறை சொல்லிக்கிறேன், அவர் வந்து எதுவுமே வந்து இது எடுக்க மாட்டேன்றாரு, நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாரு.